the power of our own tongue. Amen. We have discussed, we have been heard about the power of the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என் உள்ளத்தில் நேற்றைய இரவிலிருந்து தேவன் ஏவி கொண்டிருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய நாவின் வல்லமையை குறித்து நான் முத முறை இதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன். Our tongue as a power. Hallelujah. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் பீலயாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ அந்த ஜனங்களை போய் சபிக்க வேண்டாம், ஏனெனில் நான் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதை படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு யோசனை என்னவென்றால், ஒரு பாலாக் ராஜா இஸ்ரேவேல் ஜனங்கள் அவனுடைய பட்டணத்துக்குள் வந்திருக்கிறதை கண்டு அவனுக்கு ஒரு பயமும் ஒரு திகிலும் ஒரு பொறாமையும் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளரும் பொழுது சில ஜனங்களுக்கு நீங்கள் பயமாய் காணப்படுவீர்கள், சில ஜனங்களுக்கு நீங்கள் திகிலாய் காணப்படுவீர்கள், சில ஜனங்களுக்கு நீங்கள் பொறாமையாய் காணப்படுவீர்கள். சம்டைம்ஸ் வென் வி க்ரோ, சம்டைம்ஸ் வென் யூ ப்ராஸ்பர் ஃபார் த ஐஸ் ஆஃப் யர் எனிமி யூ மே பி டெரிஃபைங், யூ மே பி த்ரெட் டு யுவர் எனிமி. So out of the threat and jealousy, they will start cursing you. They will start targeting you. Hallelujah. அவர்கள் உங்களை பார்த்து நிந்திப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் உங்களை சபிப்பார்கள். சாபம் மிகவும் வல்லமையானது. சாபம் ஒரு ஈட்டியோ ஒரு கெடபாரையோ அல்ல, சாபம் நாவின் முனையிலிருந்து வருகிறது. Hallelujah. It comes out of your mouth. It comes out of your tongue. நம்ம நினைக்கிறோம் இது வெறும் வார்த்தை தான் என்று சொல்லி, அப்படி அல்ல, வெறும் வார்த்தை அல்ல. நீ பேசுகிற வார்த்தை உன்னுக்குள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன் மூலியமாய் வருகிறது. நான் உங்க மத்தியில் என்ன பகிர்ந்துக்கிறேன்னா, நம்ம நாக்கில் இடுகிற அறிக்கை தான் நம்முடைய ஜபம். நம்ம நாக்கில் இடுகிற அறிக்கை தான் நம்முடைய ஆசீர்வாதம். இதுக்கு முன்பதாக நாக்கு குறித்து நம்ம இயற்கையாக பார்க்கலாங்க. நம்முடைய முகத்தில் ஆண்டவர் எல்லா வழிகளையும் ரெண்டு ரெண்டாக வச்சுக்கிறார். ரெண்டு காது, ரெண்டு கண், முகரத்துக்கு ரெண்டு நாசி, ஆனால் வாய் மாத்திரம் ஒரே வாயை வச்சுக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ஒரு வாயை ஊரியே கொளுத்திடுது. தேவன் பாருங்க, இதெல்லாம் வந்து உள்ளே எடுக்கக்கூடியது. கண்ணு பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்குள்ளே எடுத்துக்க, காது பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்குள்ளே கேட்டுக்கும். இட் வில் நாட் ரெஸ்பாண்ட் பேக். ஐ வில் டேக் இன்சைட், இட் வில் நாட் ரெஸ்பாண்ட் பேக். ஆமென். சுவாசம் முகரும், ஆ அருமையான வாசனை மணக்குதுன்னு சொல்லும். அதே சமயத்தில் அந்த மனத்தை வெளியே கொட்டிடாது. இட் ஓன்லி ரிசீவ்ஸ். அந்த நாக்கு இருக்கு பாருங்க, அது உள்ளவும் எடுக்கும் வெளியும் கக்கும். நாக்கு கொண்டு அந்த மாதிரி ஒரு தன்மை. வாய்க்கு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டே நல்லா இல்லைன்னு குறை சொல்லின்னு போகிறது இந்த வாய் தான். இந்த வாய் வழியாகவே ஏற்றும் உள்ளோ. ஏற்றிட்டு என்ன போட்டாங்க, நல்லா வாய்ந்துச்சு. அது எந்த வாய் சாப்பிட்டு அந்த வாயை திருப்பி சொல்லும். ஆண்டவர் இந்த வாய்க்கு ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறார். ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கும் வாய்க்குது. அவர் மனிதனை தம்மை போலவே சிருஷ்டித்தார். ஆமென். ஆண்டவர் மனுஷனை சொல்றாரு செய்யறதுக்கு முன்னால, நமது சாயலாய் நாம் மனுஷனை உண்டாக்குவோம். God said it in his mouth. ஆமென். சூரியனும் சந்திரனும் தேவ வாயால் உண்டாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியன் உண்டாக கடவுது என்றார், சூரியன் உண்டாயிற்று. God commanded and it happened. The words are creative. The words are powerful. The words have life and death. The words have command. The words can bring out knowledge. The words are powerful. Amen. இப்போ இதுக்கு வரலாம் பைபிளுக்கு.
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு ராஜா இஸ்ரவேல் மக்கள் வளர்ச்சியை பார்த்து திகிலடைந்து பீலயாம் என்ற ஒரு மனுஷனை கொண்டு போய் இந்த ஜனங்கள் பூமி அங்கும் பெருகி இருக்கிறார்களே, இந்த ஜனங்களை நீர் சபித்தால் அவர்களை நான் மேற்கொள்ள முடியும். பாருங்க, இந்த பாலாக் ராஜா அவன் வந்து ஒரு மந்திரவாதியை நாடுகிற ஒரு ராஜா. அவனுடைய டாக்டிஸ் என்னன்னு சொன்னா, யாரிடத்துல அவன் மோதினாலும் மோதுவதற்கு முன்பதாக ஆவியில செயல்படுகிறவன், சில ஆவியை அனுப்பி அவர்களுக்கு விரோதமாக சாபத்தை அனுப்பி அவர்களை ஆவியில செயலற்ற செய்து பிறகுதான் அவன் போய் மோதுவான். இது இவனுடைய கலாச்சாரம். இவன் என்ன செய்கிறான், அந்த நாட்களில் இருந்த ஒரு மனுஷன் இடத்துல வருகிறான், தேவனோடு கூட உறவாடுகிற மனுஷன் இடத்துல வருகிறான். அவன் வந்து என்ன சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள், நீ சபித்தால் அவர்கள் சபிக்கப்படுவார்கள், நீ ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் வாயில வல்லமை இருக்கிறது, ஆகையால் நீ இந்த ஜனங்களை சபித்தால் நான் போய் அவர்களை மேற்கொள்ள முடியும். நம்மளுக்கெல்லாம் என்ன ஒரு மூட நம்பிக்கைனா, பாருங்க விசுவாசம் கூட இருக்கு, விசுவாசத்துல கள்ள விசுவாசங்குது. விசுவாசத்துல என்ன விசுவாசம், கள்ள விசுவாசம், இட்ஸ் கால் ஃபால்ஸ் ஃபெய்த். அது நம்மளை வஞ்சித்திடும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அவன் என்னென்ன சொல்லட்டும், ஆண்டு இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. அவர் பார்த்துக்க மாட்டார். சிலதை நம்ம பேசணும், அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு இதை படிக்கும் போது ஒரு கேள்வி என்னவென்றால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி உலகம் எங்கும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடலின் மணலை போலவும் பெருகும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிய கர்த்தர், இந்த ஒரு மனுஷன் போய் சபிக்கிறதுனால அவங்க என்ன ஆயிட போறாங்க? ஒரு சிங்கிள் மேன் கிடையாது, ஒரு பெரிய கோத்திரம். ஒரு ஆள் ஒரு கோத்திரத்தை சபிக்க முடியுமா? ஹல்லேலூயா. சபிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் ஏன் அவனை இன்டர்வியூ பண்றாரு? இந்த ஆள் போய் சபிக்காத மாதிரி ஒரு சின்ன அற்ப மனுஷனை ஆண்டவர் மூன்று முறை தடுத்து நிற்கிறார். மூணாவது முறை யாரும் கிடையாது, அவர் இறங்கி வந்தால் இவன் போயிடுவான். ஒரு கழுத முன்னால் ஒரு தேவதூதனை அனுப்பி தேவதூதனை நிற்க வைக்கிறார், போய் சபிக்காத, ஜனங்களை சபிக்காத அப்படின்னு. The words are so dangerous, so powerful, that what we speak, God himself is intervening a single man. ஆமென். ஒரே ஒரு தனிப்பட்ட மனுஷனை அந்த இடத்துல போய் சபிக்காதபடி கர்த்தரே நிறுத்துகிறார், தடை செய்கிறார். ஒரு தேவ தூதனை அனுப்பி தடை செய்கிறார். கடைசியில் கழுத பேசுது. அப்போ நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் நம்மை குறித்து சில ஜனங்கள் பேசும்போது அதில் நமக்கு நிறைய எஃபெக்ட் ஆகுது, அதில் நிறைய எஃபெக்ட் ஆகுது. இதை நம்ம ஆவியில் உணரலன்னு சொன்னால் அநேக இடத்துல தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வி ஹாவ் டு நோ வாட் இஸ் தேட். ஆமென். ஸோ மெனி பீப்புள் ஆர் அவர் எனிமீஸ், வி ஆர் நாட் எனிமி டு தேம். நாம் அவர்களுக்கு விரோதி அல்ல, ஆனால் அவர்களுக்கு நாம் விரோதியாக இருக்கிறோம். காரணம் நம்முடைய ஆசீர்வாதம், காரணம் நம்முடைய உயர்வு, காரணம் கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற கிருபை, காரணம் உன்னுடைய முடியாமைனாலும் நீ நடக்கிறாயே, அதை பார்த்து அவன் பிரமித்து ஆச்சரியப்படுகிறான். தே ஆர் கொலாப்ஸ்ட், கன்ஃபியூஸ்ட், பிகாஸ் த லார்ட் இஸ் லீடிங் யூ. ஹல்லேலூயா. இன் த மிட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் யூ ஆர் வாக்கிங் எ சக்சஸ்ஃபுல் லைஃப். இன் த மிட்ஸ் ஆஃப் நத்திங் யூ ஹேவிங் சம்திங். காட் இஸ் வித் யூ. ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுறத பேசட்டும் அப்படின்னு செல்ல காரியத்தில் நம்ம விடக்கூடாது. நம்ம அவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ண தேவையில்லை, ஆனால் நம்ம சில ஜபங்களை ஏறெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 31:20 வாசிக்க கேட்கிறேன்.
மனுஷனுடைய அங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறித்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் காப்பாற்றுகிறீர் நாவின் சண்டை கத்தி சண்டை இல்ல நியூக்ளியர் வார்ஃபேர் இல்ல இது நாவின் சண்டை தாவீதுடைய ஜெபம் எப்படி இருக்குதுனா இந்த நாவின் சண்டைக்கு எங்களை மறைத்து தப்பிவிக்கிறீர் என்ன பயங்கரம் இல்லையா ஏதோ எனக்கு விரோதமா அம்பு விடுறான்னு சொன்னா பரவாயில்லை சங்கீதம் 31:20 எனக்கு விரோதமா அம்பு விடுறான்னு சொன்னா பரவாயில்லை எனக்கு விதமா கத்தி எடுத்துன்னு வரான் என்ன நீ ஒளித்து ஒரு மறைவில் வைத்தரலும்னா ஒரு நியாயங்குது நாவின் சண்டைக்கு என்னை மறைத்தருளும் a strife of a tongue is so dangerous a psalmist is praying to god lord protect me from this tongues from the strife of a tongue ஆகையால் இன்னைக்கு நிறைய காரியம் நம்மள பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்கேயோ ஊர்லயோ வெளியவோ உள்ளவோ நம்மளை கண்டினியூஸாக சில ஜனங்கள் சபிக்கிறாங்க நம்ம காதில் கேட்குறோமோ இல்லையோ நம்ம ஜெபம் பண்ணோம் லார்ட் ஐ ரிஜெக்ட் எவ்ரி வேர்ட் தட் இஸ் கம்மிங் அகென்ஸ்ட் மீ ஹல்லேலூயா ஏன்னா வார்த்தை வந்து வார்த்தைக்கு முன்னால் வார்த்தைக்கு பின்னாடி கர்த்தர் கிரியை செய்கிறான் கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா நம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா நீ என்ன பேசுறியோ ஆவியானவர் ரெடியா காத்துன்னு உனக்காக கிரியை செய்ய அதே மாதிரி என்ன பேசுறியோ அசுத்தாவியும் ரெடியா காத்துன்னு உனக்காக கிரியை செய்ய பாருங்க அந்த காலத்துல பாம்பு பேசின்னு இருந்துச்சு நான்லாம் பைபிள்ல இருக்கிறது பைபிள் அடிப்படையா சொல்றேன் பாம்பு என்ன பண்ணுச்சு பேசின்னு இருந்துச்சு நீங்க பாம்பு எப்படி பேசும் அப்படின்னு கேட்பீங்க கிளி பேசலையா நீ பேசுனா அதுவும் பேசுது கிளி நீ கிளிப்புள்ள மாதிரியே சொல்கிறான் பாருன்னா கிளிப்புள்ள நீ என்ன சொல்கிறியோ அதே சொல்லும் அந்த மாதிரி பாம்புக்கும் ஒரு நேச்சர் இருந்துச்சு அது ஜென்ரலாக யோசித்து பேசுறதில்ல நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சொல்லும் அந்த மாதிரி ஒரு நேச்சர் பாம்புக்கு இருந்திருக்கலாம் ஆனால் பாம்பு நிச்சயமாக பேசுச்சுன்னு பைபிளில் இருக்குது ஆமேன் ரெண்டாவது பாம்பு நடந்துச்சு அதுவும் பைபிளில் இருக்குது சபித்த பிறகு தான் மண்ணில் ஊறும் பிராணியாக மாறிச்சு சாபத்துக்கு முன்னால் நல்லா ஜதை போட்டு நடந்துச்சு மனுஷன் கூட இப்படி தலையை போட்டுக்குன்னு பேசிக்கின்னு அதான் பிசாசு பாம்பை சூஸ் பண்ணான் அவன் மூலியமாக வார்த்தையை விடுறான் அந்த வார்த்தை பின்னால் பிசாசுடைய கிரியை இருந்துச்சு மனித குலத்துக்கு மரணத்தை கொண்டு வர தேவன் ஆதாம் கிட்ட பேசினார் அந்த வார்த்தை பின்னால் மனிதனுக்கு ஜீவன் இருந்துச்சு எந்த வார்த்தையை மனிதன் ஏற்றுக்கொண்டானோ அது தான் வாழ்க்கையின் முடிவாக மாறிச்சு இட்ஸ் நாட் த ஃப்ரூட் இட்ஸ் நாட் த காட் இட் இஸ் த வேர்ட்ஸ் ஆதாமுடைய வார்த்தை ஆதாம் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் பிசாசுடைய காரியம் அவனுக்குள் கிரியை செய்தது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தால் கர்த்தருடைய காரியம் அவனுக்குள் கிரியை செய்திருக்கும் த வேர்ட்ஸ் ஆமென் வேர்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா நாக்குலேருந்து வருதுல்ல நம்ம ஆவிலேருந்து வருது வார்த்தை ஒருத்தன் பசியாக இருக்கிறவன் நீ அவனை ஏமாத்திட்டினா அவன் வயிறறிஞ்சின்னு சொல்லுவான் என் பசியில் நான் துடிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்டானா அவன் வார்த்தையிலேருந்து என்ன வருது தெரியுமா அவனுக்கு சாபம் வருது நிறைய பேர் இதை உணர்றதில்ல தே டெலிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி வி சீட்டட் சம்படி நோ ஐ டெல் யூ நோ நோ ஒன் கேன் எஸ்கேப் எவ்ரி டியர்ஸ் எவ்ரி வேர்ட்ஸ் தட் பீப்புள் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஸ்பிரிட் It attacks you. It's an arrow for you. Amen. Hallelujah. Agyalta, ba pilaya mudiya avilendu varugira vaarthai janangalukku saapathai kodukkumonu devan arindirundar. He doesn't want Satan to take that words and work in his people. That's why God stopped it. Amen. Hallelujah. இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார் அதே தேவன் நம்மளையும் காப்பாற்ற வல்லவராக்கிறார்
ana namba sila karyangale ipo pesa vendiyada irukku vaarthai miga mukkiyam kovathile pesra vaarthai sila samayathile velaivugalai kondu varum poraamaiyila pesugira vaarthai sila samayathile velaivugalai kondu varum நாம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 141:3 வாசிக்கலாம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். பாருங்க, ரெண்டாவது ஜெபம் சங்கீதக்காரன் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே எதுக்கு காவல் வை, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இந்த உதடுக்கு பூட்டு இல்ல, ஆகையால் கர்த்தருடைய ஹெல்ப்பை கூப்பிடுறாரு. பாருங்க, அவன் வாயை மூடிக்கிறதுக்கு கர்த்தரை கூப்பிடுறான், ஏன்னா அது அவ்வளோ அன்கன்ட்ரோலபிள். மலையை பேக்க நம்ம கர்த்தரை கூப்பிடுறோம், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் ஆகணும்னா நம்ம கர்த்தரை கூப்பிடுறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற காரியம் நடக்கலைன்னா நம்ம கர்த்தரை கூப்பிடுறோம். ஆனால் நம்ம கர்த்தரை ஒன்றுக்கு கூப்பிட்டோம்னா எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எதுக்கு கூப்பிடணும்னா, ஆண்டவரே என் நாவின் வா என்னங்க என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். லார்ட் டேக் மை லிப்ஸ் அண்ட் காட் ஓவர் மை லிப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மை லிப்ஸ் ப்ரொடெக்ட் மை லிப்ஸ் ஆமென் ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஜெபத்தை மாற்றி பண்ணலாங்க. இந்த முடிவில் நம்ம வெளியே போகும்போது இந்த ஜெபத்தோடு நம்ம போக போகிறோம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டே டுடே. வி ஷுட் ஹாவ் அ பிரேக் த்ரூ இன் அ லைஃப். ஹல்லேலூயா. டுடைட் இஸ் அ நைட் ஆஃப் பிரேக் த்ரூ. ஆனால் அது என் கையில் இல்லை, அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எப்படி அதை நீங்கள் செய்கிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. இட்ஸ் எக்ஸசைஸ், யூ ஹாவ் டு டூ இட். It's a breakthrough. God needs that today. என் வாய்க்கு நீ பூட்டு போடாண்டவர். ஏன் தெரியுமா, நம்முடைய நாவலேருந்து தான் கர்த்தருடைய பயமே பொறுக்கிறது. அடுத்த கீழே வசனம் வாசிங்க, இன்னொரு வசனம் 34:11-13 வாசிக்கலாங்க. சங்கீதம் 34:11-13 உங்களுக்கு போதிப்பேன், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேஷிக்கிற மனுஷன் யார். கர்த்தருடைய பயம் எங்கிருந்து வருதான், நாவுல இருந்து வருதான், போதனையிலேருந்து வருதான். கர்த்தருடைய பயத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு போதிக்கிறேன். I am going to teach you the fear of the Lord. It comes from the tongue. It comes from the words. It comes from the wisdom of the Lord. நாவிலேருந்து தாங்க கர்த்தருடைய பயம் வரும். அப்போ ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அவுட்புட் எது தெரியுங்களா, நாவு. ஒரு ஆள் ஊமியா இருந்தால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது யாரும். ஒரு ஆள் கண்ணை வச்சு மாத்திரம் யாரையும் எதுவும் சொல்லிட முடியாது. அவன் மிரண்டு போய் பார்க்குவான், இருண்டு போய் பார்க்குவான். ஆனால் நாக்கில் அவன் பேசும்போது தான் அவனுடைய கம்ப்ளீட் அவுட்புட் வெளியே வரும். அவனுக்கு பொறாமை இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும், நாக்கில் தான் தெரியும். அவனுக்கு கொலை வெறி இருக்குதா இல்லைன்னு எப்படி தெரியும், அவனை அவனை நான் விட்டவே மாட்டான் என்ன வந்தாலும் சரி, ஒரு கண்ணு பார்க்குறேன் அந்த நாக்கில் தான் தெரியும். நீ அன்பு கூறுறது எப்படி கூறுவேன், முதல் நாக்கில் தான் கூறுவேன். பைபிள் சொல்லுது உன்னுடைய ஆவியிலேருந்து தான் நாக்கு பேசுது, இருதயத்தின் நினைவு வாய் பேசுகிறது. த அபண்டன்ஸ் ஆஃப் யர் ஹார்ட் மவுத் ஸ்பீக்கத். ஸோ வாட் எவர் மேன் ஸ்பீக்கத் ஸோ இஸ்இ. If you want to be a better man, you have to change your words. Because your words is your result. Your words is your identity. Your words will find you out. Hallelujah. பாருங்க, ஒரு ஆள் கூட 24 மணி நேரம் இருந்தால் அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமென்.
அவன் ஒரு நாளெல்லாம் என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான் அப்படின்னலாம் தெரிஞ்சுக்கலாம். அவன் கூட இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்துட்டு ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்ட்டு போயிட்டா என்னை பற்றியோ உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றியோ எனக்கு தெரியாது. ஆனால் கூடவே இருந்தால் கொஞ்ச நாள் எல்லா பவுசும் வெளியே வரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னன்னா உலகத்தில் எல்லாம் மேலோட்டமாக போகிறாங்க. இன்றைக்கி ஊழியக்காரன் கூட பழகிறதில்ல, பழகிட்டால் கலர் தெரிஞ்சிடும். அதனால ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க. இன்னும் கிட்ட வராதுக்கிறதுக்கு இப்போ பாடி கார்டு வரை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா தெரிஞ்சிடும் பழகுனா. பைபிள் சொல்லுது ஒருத்தருடைய அவுட்புட் எப்படி தெரியும்னு சொன்னால் அவங்களுடைய வார்த்தை. இயேசுடைய வாயில் பாருங்கள், கெட்டதே வரல. ஹி வாஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் குட் திங்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஹி வாஸ் குவாய்ட், ஹி நெவர் ஆன்சர்ட். பட் சம்டைம்ஸ் வென் இட் அட்டாக்ஸ் யுவர் ஐடென்டிட்டி யூ ஹாவ் டு ஆன்சர். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம எதை கவுண்டர் செய்யணும்னா, நம்மை குறித்து வேற ஜனங்கள் என்ன பேசுகிறார்களோ நாம் செய்யாததை சொன்னால் சொல்லின்னு போட்டோம். ஆனால் நம்மளுடைய ஐடென்டிட்டி வரும்போது வி ஹாவ் டு ரெசிஸ்ட் தட். ஹல்லேலூயா. ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 18:17 வாசிக்கலாம். புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 18:17. ஆகாப் எலியாவை கண்டபோது அவனை நோக்கி, ஆகாப் எலியாவை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். நீ அல்லவா என்றான். இஸ்ரவேலை இவனா கலங்க பண்ணான். இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறவன். ஹல்லேலூயா. இவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அல்ல, தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறவன். ஆமென். ஆனால் இந்த ராஜாவுடைய நாக்கு அவனை பார்த்து என்ன சொல்லுது? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் தானே இதுக்கு காரணம், இந்த சபைக்கு நீங்கள் தானே காரணம், இது வளர்றதுக்கு நீ தானே காரணம். நான் காரணம் இல்லையா, கர்த்தர் காரணம். ஹல்லேலூயா. வி ஷுட் நாட் அக்செப்ட் எனி திங். வாழ்த்துற மாதிரி இருக்கும் சில வார்த்தை, எல்லாம் இவர் தாங்க மெயின், இவர் தாங்க எல்லாம், இவர் தான் டிசைனரு, இவர் தான் ஃபவுண்டரு, இவர் தான் வெரி டேலண்டடுங்க. வி ஷுட் நாட் அக்செப்ட் தட். இட்ஸ் த லார்ட் த ஒன் ஹூ டிட் தட். இட்ஸ் த லார்ட் ஹூ மேட் இட். இட்ஸ் த லார்ட் ஹூ பில்ட் இட். கர்த்தர் வீட்டை கட்டராகில் கட்டுகனுடைய பிரயாசம் விருதா. We should not accept that words. எலியா கிட்ட வந்து சொன்னவனே, இந்த இஸ்ரவேலை கலக்க பண்ணினவர் நீ அல்லவோ அப்படின்னு கேட்ட பிறகு அவர் காலரால தூக்கின, தெரிதா இப்போ நான் யாருன்னு, வந்துட்டியா வழிக்கு நீ, அப்படி வா, இப்போ தெரியும் இல்லை என் பலம் என்னன்னு, பத்திரம் என்கிட்ட நீ மோதாத அப்படின்னு சொல்லுங்க. Immediately Elijah the prophet of God rejected his words. Amen. Hallelujah. Now what I teach you today is, you should reject some words. When people give you wrong address, when people give you wrong information, when people give you wrong counseling, it is not the people. Satan is acting on their words. Don't tell he said it, they said it. It is the words which is acted by Satan. Hallelujah. எப்படி பாம்பு வார்த்தைக்குள்ள பிசாசு கிரியை செஞ்சானோ அந்த மாதிரி சிலர் வார்த்தைகளினால் அந்த வார்த்தைக்குள் பிசாசு இறங்கி கிளியர் செய்கிறான். அதை உன் வாழ்க்கையில் நீ ஏத்துக்கணினா யூ பிகம் அ விக்டிம். வென் யூ ரிஜெக்ட் இட் யூ ஆர் அ விக்டர். ஆர் யூ எ விக்டிம் ஆர் ஆர் யூ எ விக்டர்? நீ அதை ஏற்றுக்கொண்டு நீ அதில் அடிமையாய் நீ சிக்குண்டு போகிறாயா, இல்லை நீ வெற்றி உள்ள மகனாக நீ எழும்ப போகிறாயா, வெற்றி உள்ள மகளாக எழும்ப போகிறாயா? வாட் யூ அக்செப்ட்? இன்னொருத்தர் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாங்க, we have to reject that. Amen. When it comes to the identity, you have to reject that. சில பேர் என்ன சொன்னாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த ஊழியத்தை நடத்துறோம் அப்படின்னு. இதுக்கு கர்த்தர் சாட்சி. ஹல்லேலூயா. We should reject that words. We are not like that. It is coming to our identity. Amen. It is coming to our identity. Our life is a proof what we are leading. அப்படி சொல்கிற பாஸ்டருங்கெல்லாம் இன்றைக்கி கர்த்தருடைய பைபிள் எடுத்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க?
அவங்க வருமானம் என்ன? எத்தனை வீடு இருந்துச்சு? நீ ஒரு மாசத்துக்கு 60,000 60,000 சம்பாதிக்கிறியா? யார் பணத்துக்கு ஊழியம் செய்யறது? ஆமென். We reject that words in the name of Jesus. It is not for us. Our God is our protector. Amen. எலியாவை சொல்றாரு இந்த தேசத்தை கலக்க செய்கிறவன் நீ அல்லவா அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு வாசிங்க எலியா என்ன சொல்றாரு வாசிக்கலாம் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல He's telling hey you are accusing me wrong I am not the person hallelujah வாசிங்க கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலகம் பண்ணுகிறவர்கள் அது நீங்கயா கர்த்தர் கட்டளையை மீறி தேவனுக்கு விரோதமான செயல்களில் நீங்களும் உங்கள் தகப்பன் வீட்டாரும் செய்தபடியால் உங்கள் நிமித்தமாய்த்தான் ஜனங்கள் கலங்கி போகிறார்களே தவிர ஏன் மூலியமா இல்லைன்ற ஆண்டவர் அதே தேவனுடைய தீர்க்கதரிசி ஹல்லேலூயா ஹி ரிஜெக்டட் தட் வேர்ட்ஸ் உங்களை குறித்து யாருன்னா ஒருத்தர் அப்படி செஞ்சா உங்களுடைய ஐடென்டிட்டி வரும்போது நீங்கள் பேசணும் தேவையில்லாத காரியங்கள் நம்மளுக்கு விரோதமாக பேசினா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பட் வென் இட் கம்ஸ் டு ஐடென்டிட்டி இட் கேம் டு த ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ் நீர் தேவனுடைய குமாரன் தானா அப்படி இல்லைன்னா இன்றைக்கி எல்லாரும் சொல்லுவாங்க பாரு அவர் அப்படின்னா ஒத்துன்னு இருக்கணும் அவர் ஒத்துக்கலன்னு வாங்க நீர் சொல்லுகிறபடி தான் நான் தேவனுடைய குமாரன் நீர் சொல்லுகிறபடி தான் நான் யூதருடைய ராஜா இட் இஸ் இஸ் ஐடென்டிட்டி ப்ராஃபிட் எலைஜாவுடைய ஐடென்டிட்டி என்ன இஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் காட் அவர் கலங்க செய்கிறவர் அல்ல அவர் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து இன்றைக்கி ராவு ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே எனக்கு விரோதமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க இத மறந்துடாதீங்க வர வாரம் எனக்கு விரோதமாக என் ஜனங்கள் பேசிய ஒவ்வொரு சாப வார்த்தையும் உம்முடைய சித்தத்துக்கு நான் இராதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி நான் இருக்கிறேனே அதுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசிய ஒவ்வொரு சாப வார்த்தையும் இந்த இரவு இயேசுவின் இரத்தத்தினால் அதை நான் நிக்கிரகம் பண்ணி போடுகிறேன் இயேசுவின் இரத்தத்தால் நான் அதை முறியடிக்க போகிறேன் I am not going to be under their words I am belong to your word lord நீர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறீரோ நான் அது பிரகாரம் நடக்கிற மனுஷன் I declare this in the name of Jesus hallelujah இது ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் பேசி இருக்கலாம் அவங்களுடைய வாயிலேருந்து காப்பாற்றுங்க என்னன்னு தாவீது சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் தாவீதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல அதனால தான் ஜெபம் பண்ணியிருந்தார் இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம இப்போ தாவீது மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது ஆண்டவரே என்னை காத்தரலும்னு ஜெபம் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொன்னார் நான் தான் கொடுத்துட்டேன் மகனே உங்கள்கிட்ட பவர் நீ இப்போ வார்த்தையை யூஸ் பண்ணு நீ எதை கட்டுறியோ பரலோகத்தில் கட்டப்படும் உன் வாயில் எதை நீ கட்டவுக்கிறியோ அது கட்டவுக்கப்படும் பிசாசுகளை நீ துரத்துவாய் ஹல்லேலூயா யூ ஸ்பீக் டு த மவுண்டன் இட் வில் கோ அண்ட் ஃபால் யூ ஸ்பீக் டு த ட்ரீ இட் வில் பி விதவுட் இன் த ரூட் அலைய பார்த்து பேசு நீ என்ன பேசுற இன்னைக்கு உனக்கு விரோதமாக என்ன பேசி நிற்கிறாங்க நீ என்ன பேசுற நீ மௌனகுரு மட்டிலேருந்து வரல மௌனமாக உட்கார கர்த்தர் உன்னை அபிஷேகிச்சிருக்கிறாரு டு ஸ்பீக் நம்மலாம் பேசாத துரத்தான் ரோட்டில் சாஸ்திரக்காரங்களாம் பேசி நிற்கிறானுங்க நீயும் நானும் பேச ஆரம்பிச்சிட்டா தேவ வல்லமையை பார்க்க முடியும் God want to talk today tonight you have to speak don't stop speaking please God wants you to speak hallelujah கர்த்தர் உங்களை பேச எதிர்பார்க்கிறார் தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது உங்களை குறித்து நீங்க நல்ல காரியங்களை நீங்க பேசுங்க ஆமென் hallelujah ஒன்று விரோதி நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு விரோதமாக பேசணும் ஃபஸ்ட் திங் செகண்ட் திங் பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் 21:23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் இடுக்கங்களுக்கு விளக்கி காக்கிறான் வாயையும் தன் நாவையும் அப்படின்னா என்ன நாக்கு வேற வாய் வேறியா
இல்லை போயிடுறது வேணாம் கொஞ்சம் நிற்கலாம் இங்கே வாயை காக்கணும் நாக்கை காக்கணும் நாக்கு சத்தத்தை வெளியே விடும் நாக்கு உள்ளே இழுக்கும் வாய் வாயை காக்கிறவன் என்ன பண்ணனா விதவிதமான சோறு போடுற இடத்துல போய் அங்கேயே உட்காந்துக்க கூடாது நாக்கை காக்கணும் நம்மளுக்கு சோறு முக்கியம் இல்லை கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கே நம்மளுக்கு நம்ம பிடித்த சாப்பாடு அங்கே இருந்தால் கூட அது நமக்கு தேவையில்லை பைபிள் சொல்லுது பாவிகளில் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லேலூயா அப்போ சில இடத்துல நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைப்பாங்கன்னா வசனத்தை குறிச்சோ ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தோ உன்னை அழைக்க மாட்டாங்க பார்ட்டி இருக்குது வான் வாங்க வாயின்னு ஒன்று வச்சு இல்லைன்னா அந்த பார்ட்டின்னு ஒன்று இந்துக்கமா ஹல்லேலூயா ஆகையால் பைபிள் சொல்லுது உன் வாயை அந்த மாதிரி இடத்துல இருந்து காப்பாற்றிக்க அதோடு கூட உன் நாக்கை காப்பாற்றிக்கன்றாரு காப்பாற்றிக்கிறவங்க எதை காப்பாற்றிக்குவானா ஆத்மாவை காப்பாற்றிப்பான் உன் ஆத்மாவை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் போட வேண்டிய பூட்டு ரெண்டு காரியம் உன் நாவும் உன் உதடுகளும் ஆமென் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஹாவ் டு லாக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்போ நீங்கள் எதை பேச வேண்டும் என்பது மிக முக்கியம் நாம் என்ன பண்ணுறோம் சில சமயத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல நம்மளுடைய ஆசீர்வாதமான மாம்சீக வாழ்க்கைக்கு விரோதமாக கூட நம்ம சாபத்தை கூடுறோம் வி கர்ஸ் இன் அவர் ஓன் மவுத் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உற்றார உறவினரை நம்ம அப்பா அம்மாவை பார்த்து இல்லை நம்ம கணவன் மனைவியை பார்த்து எல்லாம் என்ன சொல்கிறோம் நீ நல்லா இருப்பியா அப்படின்வோம் நம்மளுக்கு பாசம் இருக்குது தான் ஆனாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வருகிற அந்த ஆவியில் வருகிற வேதனை ஏதோ நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்வாங்க ஒரு அம்மா சொல்ல டே நீ நல்லா இருக்குவியா நீ வீடு திரும்ப மாட்டடா ஏன்னா மாட்டின்னு தான் சாவை அப்படின்வாங்க அவன் மேலே சாபம் இறங்கிடுச்சு எங்கேருந்து வந்துச்சு இது அந்த தாய் வயிற்றுலேருந்து வந்துச்சு தகப்பன் வயிற்றுலேருந்து வந்துச்சு அவனுடைய ஆத்துமாலேருந்து வருது அண்ணன் தம்பி ஆத்துமாலேருந்து வருது தங்கச்சி தம்பி ஆத்துமாலேருந்து வருது விஸ்வாசிங்க ஆத்துமாலேருந்து வருது சாப் இன்னைக்கு நீ பேசலைனா உன் வாழ்க்கையை வேறு யாராவது பேசுகிறாங்க புரியுதா நான் சொல்கிறது உன் எதிர்காலத்தின் அதிகாரத்தை கர்த்தர் உன் வாயில் கொடுத்துக்கிறாரு ஆனால் இன்றைக்கி நீ மௌனமாக இருந்தினா வேறு யாராவது உன் எதிர்காலத்தை பேசுகிறாங்க அது தீமையான எதிர்காலம் வேறு யாராவது உன் வாழ்க்கையை சபிக்கிறான் அது தீமையான சாபம் வேறு யாராவது உனக்கு விரோதமாக அனுப்புகிறான் தீமையான வார்த்தைகளை ஏன்னா நீ பேசாத இருக்கிற ஒரே காரணம் அது நம்மளுடைய மூட நம்பிக்கை We have to speak and pray and say, I am not what others says of me. I am what my Lord wants me to be. Hallelujah. நான் என்னை குறித்து என் சொந்தக்காரர் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்லுவான் நீ இனிமேல் தலை தூக்க மாட்டாயா அவன் அவ்வளோ தாங்க அவனா நம்மளை படித்தான் அவன் யார் அவன் அவனை நம்மளை உண்டாக்குனானா நம்மை உண்டாக்குன தேவன் சொல்கிறாரு உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் நம்மளை உண்டாக்குன தேவன் சொல்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் நம்மளை உண்டாக்குன தேவன் சொல்றாரு உலகத்தின் கடைசி பறந்த உன்னோடு கூட இருப்பேன் ஒருத்தர் சொல்லுவான் இனிமே அவங்க கூட யார் இருக்க போறாங்க அவங்க கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க தேவையில்லை அவர் சொல்றாரு என்னை படித்த தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் அந்த வார்த்தையை ஏத்துக்கிறேன் ரோட்ல போற ஜனங்களுடைய வார்த்தை எனக்கு தேவையில்லை ஐ ரிஜெக்ட் தட் வேர்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹல்லேலூயா பாருங்க உங்கள் பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்க இவனா நம்மளை பிள்ளைங்களை உண்டாக்குனா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உண்டாக்குனாரு அவர் உருவாக்குறதும் உருவாக்காததும் அவர் கரத்தில் இருக்கிறது He is the one who is doing பச்சை பாதம் பார்க்காத தேவன் ஆமென் கொஞ்சம் சர்ச்சில் பார்த்தா பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஆசீர்வாதம் அவர் சொல்கிறதெல்லாம் செய்யணும் சத்தியத்தை தவிர மிச்சம்லாம் சொல்லி தருவார் அதெல்லாம் அவசியம் இல்லை தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் வார்த்தையை நீ கை கொள்ளு உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து
இன்னைக்குலேருந்து நீங்கள் பேசணும், ஸ்பீச் தெரபி ஸ்டார்ட் பண்ணணும் இயேசுவின் நாமத்தில். நீ சொல்லணும், நான் இப்படியாய் வாழப்போகிறேன், என் எதிர்காலம் இப்படியாய் இருக்க போகிறது, என் பிரச்சனைகள் இப்படியாய் தீரப்போகிறது, என் கண்ணீரை கர்த்தர் இப்பொழுது இப்படியாய் துடிக்க போகிறார், நான் இருக்கிற மாதிரி இனி இருக்க மாட்டேன், ஐ ஆம் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் மேன் because I am created before all the mountains were made, before all the oceans were made, before all the universe were made, my God has created me in his mind. I am a special person. நான் ஒரு விசேஷமான சகோதரி, நான் ஒரு விசேஷமான மகன், நான் ஒரு விசேஷமான மகள், இயேசப்பா என்னை நேசிக்கிறார். Speak your words. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஆதியாகமம் 12 அப்ப நீ என்ன வாயிலிருந்து பேசுறியோ அது இன்னொருத்தருக்கும் போகுது. ஆமென். அப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நல்லது பேசணும். மகளே, உன் குணத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். மகனே, உன்னை தேவன் உயர்த்துவார். மகனே, நீ எனக்காக ஒரு நாள் உகந்த பிள்ளையாக இருப்பாய். மகளே, எனக்காக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கீப் டூயிங் தட், கீப் டூயிங் தட். தட்ஸ் அ ஸ்பீச் தெரபி. இது அந்த காலத்தில் யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அப்பா வாயிலேருந்து வர வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குதுன்னு அறிந்திருந்தான். இவன் வேட்டைக்கு போய் ஏசா கொண்டாடுறதுக்குள்ள ஆற்று தோலை போத்திக்கின்னு அப்பாவுக்கு என்ன ருசியாகுதோ அதை கொண்டு போய் வச்சுட்டு, யார் உன் பேருன்னு கேட்டால், நான் ஏசானா. அவர் சூப்பை குடிச்சிட்டு டேஸ்ட் ஏசா அது மாதிரி தான் இருக்குதுன்ட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ கூட சொல்கிறாரு, குரல் வேற மாதிரி இருக்குது, மனம் ஏசா மாதிரி இருக்கே அப்படின்றார். எப்படியோ ஏமாற்றி அந்த வார்த்தைகள் அடிச்சிட்றான். அவன் பாருங்க, பீரோ அது சாவி கொத்த திருடின்னு போல. அவங்க அப்பா சேர்த்து வச்ச மூட்டை நிறைய நகை இருந்துச்சுன்னா அத்தை கொள்ள அடிச்சுன்னு ஓடிட்டானா ஒரு நியாயங்குது. இவன் என்னத்தை கொள்ள அடிச்சுன்னு போனான் தெரியுமா, வார்த்தைங்களை. பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை, வார்த்தைங்களை. சொல்லுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைங்க, வார்த்தைங்களை கொள்ள அடிச்சுன்னு போறான். அந்த வார்த்தைக்குள்ள தான் பிளெஸ்ஸிங் அடங்கியிருக்கு. பிளெஸ்ஸிங் உடைய பாக்ஸே வேர்ட்ஸ் தான். வித்தவுட் வேர்ட்ஸ் யூ கான்ட் டேக் த பிளெஸ்ஸிங்ஸ். த ப்ராப்ளம் இஸ் வி சீ த மெட்டீரியல் ஆஸ் பிளெஸ்ஸிங்ஸ். த மெட்டீரியல் இஸ் நாட் அ பிளெஸ்ஸிங், இட்ஸ் ஒன்லி அ காம்பனன்ட். த பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆர் த சோர்ஸ். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஒரு பொட்டிக்குள்ளே இருக்கிற நகை அல்ல, ஒரு வார்த்தை. அவங்க அப்பா கிட்ட இருக்கிற வார்த்தையை எடுத்துட்டான்னா அவன் வாழ்க்கை அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் இவன் வந்து அழுகுறான், ஐயோ எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டீரே, அவனுக்கு கொடுக்காதது உனது சில வைத்து இருக்கிறதெல்லாம் இவனுக்கு சொல்கிறாரு. அவன் வாழ்க்கை அதே மாதிரி நிறைவேறுது. இட்ஸ் அ வேர்ட்ஸ். இன்னைக்கு உன்னுடைய எதிர்காலத்துக்கு நீ என்ன வார்த்தை பேசுகிற, உன் மனைவியுடைய எதிர்காலத்துக்கு நீ என்ன வார்த்தை பேசுகிற, உன் புருஷனுடைய எதிர்காலத்துக்கு நீ என்ன வார்த்தை பேசுற, உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு நீ என்ன வார்த்தை பேசுற, அது உனக்குள்ள அடங்கி இருக்கிறது. Try to come out with proper words. Your words are powerful. It's a person's spirit coming out. Hallelujah. ஆண்டவர் வார்த்தையில நம்மளை சிருஷ்டித்தது போல நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். நீ என்ன பேசுகிறாய்? What are you talking tonight? தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2 Thessalonians 2:17 வாசிக்கலாம். 2:17 செகண்ட் புக் ஆஃப் தெசலோனிக்கேன்ஸ் சாப்டர் 2:17. உங்கள் இருதயங்களை தேற்றி, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும், எல்லா நல் வசனத்திலும், நற்கிரியையிலும், நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. எதில் சிறப்படுத்தணும் நம்மளை? உங்கள் இதயத்தை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் சிறப்படுத்துவாராக. நல்ல வசனத்திலும் நல்ல கிரியைகளிலும் ஸ்திரப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம், ஸ்திரப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு எது முக்கியங்க? நம்ம நல்லா இருக்கணும்னா நல்ல வசனங்களை கேட்கணும், நல்ல வார்த்தைகளை கேட்கணும். நல்ல வார்த்தைகளை கேட்டால் தான் நம்ம ஸ்திரப்படுத்துவோம்.
If you want to be perfect and strong, Bible says, listen to the good words. Good words, good words. It always keeps in your mind good words. Our Lord is a powerful God. Amen. Hallelujah. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காடுடைய டைரியில் போயினே இருக்கு. அதனால் நீ தெரிஞ்சு பேசுகிறியோ தெரியாத பேசுகிறியோ பின்னால் பேசுகிறியோ முன்னால் பேசுகிறியோ அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். மத்தையும் 12:36 பைபிள் சொல்லுது கர்த்தர் ரெக்கார்டில் உன் பேர் ரெக்கார்ட் ஆயினே இருக்குதான். வாஸ்து முடிச்சிடுவோம். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சபை முஞ்ச உடனே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு குழப்பமே இருக்காது. அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு சிஸ்டர் பிரதர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டா அப்படியே அங்கேருந்து உலகத்துக்கு ரீச் ஆகிடும். இந்த வாலிபா வருவான், இந்த வாரம் மேட்ச் பார்த்தீங்களான்வான். சர்ச்சு முடிஞ்ச உடனே பத்திரம் கம்மன் போயிடு. மேட்ச் பார்த்தியா, இவனை பெட்டி அவனை பெட்டியெல்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கி பண்ண பிரசங்க தான் வீட்டுக்கு போனால் கூட நீ அத்தியே பேசினுக்கணும். ஹலலூயா. அதாங்க ஆண்டவருடைய மனசில் நிற்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு அழிவுக்கு காரணம் நம்ம பேசுகிற அநாவிஷ வார்த்தைகள். நம்ம கோபத்தில் என்ன பண்ணுறோம், ஏதாவது நமக்கு கிடைக்கலனா நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். டு நைட் வி ஷுட் ரிப்பென்ட் ஆஃப் தேட். இன்றைக்கி இரவு என்ன நம்ம ஜெபம்னா, நான் பேசுகிற அநாவிஷ வார்த்தையிலேருந்து என்னை நீக்கி ஆண்டவரே. இஃப் அட் ஆல் எனி மை வேர்ட்ஸ் ஆர் அப்ஜெக்டிங் மை ஃபியூச்சர், ஐ ரிஜெக்ட் தட் வேர்ட் டு நைட். ஐ எரைஸ் திஸ் வேர்ட் இன் த ஸ்பிரிச்சுவல் ரியல். நீங்கள் என்ன இன்றைக்கி ஏன்ச்சி இப்போ ஜெபம் பண்ணும்போது நான் பேசின அநாவிஷ வார்த்தைங்க எங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இதை ரிஜெக்ட் பண்ணும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் வார்த்தை மேலே அசுத்தாவிக்கு இருக்கிற அந்த வல்லமை முறிந்து போகிறது. அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹலலூயா. ஜெபம் பண்ணலாங்க. முதல் ஜெபம், நமக்கு விரோதமாக பேசினவங்களுக்கு விரோதமாக. ரெண்டாவது ஜெபம், நமக்கு நாமே பேசிக்கின்றது விரோதமாக. ரெண்டு வார்த்தைகளை இன்றைக்கு வி ஆர் கோயிங் டு ரிஜெக்ட் அண்ட் ப்ரே. ஹலலூயா. நான் முதல் தமிழில் பண்ணுறேன். அப்போ தமிழில் எல்லாரும் இதை திருப்பி சொல்லுங்கள், ஒரு மனதோடு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி அதில் இன்வால்வ் ஆகி சொல்லணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு வல்லமையுள்ள தேவனாய் நம் மத்தியில் இரட்சகராக இருக்கிறார். அவர் சொன்னார், நம்முடைய எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையில் சாபத்தை முறிச்சிட்டார். இந்த சாபத்தை நீங்கள் முறிக்கலன்னு சொன்னால், நீங்கள் 1000 pounds கொடுத்து இந்த சர்ச்சுக்கு காணிக்கை கொடுத்தா கூட உங்கள் சாபம் போகாது. பணம் கொடுத்தாலாம் ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஐயா தயவுசெய்து மறந்துடுங்க. இயேசு உனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் எனக்காக என் சாபத்தை எடுத்துக்கினாரு, சிலுவையில் தொங்கினார். ஆகையால் என் சாபத்தை இயேசு சிலுவையில் அறிந்து விட்டார். இனி நான் அல்ல, இயேசு ஜீவிக்கிறான். நீ ஒப்புக்கொடு. ஹலலூயா. கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாது ஜனங்க சொல்வாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது வாயில தான் உன்னுடைய எதிர்காலமே இருக்கு. உன் உயிர் ஜீவனும் மரணமும் நாவின் வல்லமையில் இருக்கு. இப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கையிடலாம். எல்லாரும் நின்று ஜெபம் பண்ணுவோம். ப்ரைஸ் காட். நான் தமிழில் சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுங்கள். திஸ் வில் பி த டே ஆஃப் டெலிவரன்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாக நான் இல்லாத ஒரு காரியத்தை என்னுடைய நண்பர்களோ எனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களோ அதை சொன்னால், அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் நான் நிராகரிக்கிறேன். I reject that word in the blood of Jesus. By the power of the Holy Spirit, I burn that words by the fire of God in the name of Jesus. Hallelujah. எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒவ்வொரு கையெழுத்துக்களையும் இயேசுவின் இரத்தத்தால் நான் அழிக்கிறேன். ஆவிக்குரிய மண்டலத்திலே எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒவ்வொரு உயில்களையும் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கிறேன். எனக்கு விரோதமாக
மந்திரவாதிகள் கூறிய எதிர்காலத்தை இயேசுவின் நாமத்தில் நான் நிராகரிக்கிறேன். எனக்கு விரோதமாக சாஸ்திரக்காரர்கள் கூறிய ஒவ்வொரு சாஸ்திரங்களையும் கை ஜோஷியங்களையும் கிளி ஜோஷியங்களையும்